காபாவை பற்றி சில கேள்விகளை கேட்க வேண்டும். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கட்டடங்கள் எவ்வாறு இருந்தன, அதனுடைய தூண்கள் எவ்வாறு இருந்தன, அங்கே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எவ்வாறு கட்டப்பட்டிருந்தன? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஃபதஹப்து அன்அது லா அஸாலு அன்அது ஹத்தா தபஸ அலைய பஅதுன் நாஸ். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நான் வர்ணித்துக் கொண்டே இருக்கின்றேன். நான் வர்ணிக்க வர்ணிக்க அதிலே உள்ள சில வர்ணனைகள் எனக்கு குழப்பமாக மாறிவிட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு முன்னால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கொண்டு வந்து நிறுத்திவிட்டான். அதை நான் பார்த்தபடியே அவர்களுக்கு அதை பற்றி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் உங்களோட முஹம்மத் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை. அவர் என்னென்ன அடையாளங்கள் சொன்னாரோ அந்த அடையாளங்கள் அப்படி அப்படி அங்கே இருக்குகின்றது என்று ஏற்றுக் கொள்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுடைய பயணத்தை அங்கிருந்து அல்லாஹ் செய்ய வைத்தான். அனைத்து நபிமார்களை அங்கே வைத்து அல்லாஹ் சந்திக்க வைத்தான். 16-17 மாதங்கள் அதை முன்னோக்கி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தொழ வைத்தான். அது மாத்திரமல்ல, 4 வேதங்களும் ஓதப்பட்ட ஒரு இடம் உண்டா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. ஏன் ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது ஜபூர் வேதம். ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பல வரலாறுகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். அது மாத்திரமல்ல, அவர்களும் அடங்கி இருப்பது அந்த இடத்துல. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு மேல ஜபலே ஜைத்தூன், ஜைத்தூனுடைய மலை இருக்கின்றது. அந்த மலையில ஒரு மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதையும் நாம் பார்க்க சென்றிருந்தோம். போற நேரத்தில் அதை யூதர்கள் பிடித்திருக்கிறார்கள். உள்ளே போகும் பொழுது முதலாவது சொல்லிவிட்டார்கள், இது நம்முடைய செனகோக், அதனால அவங்களோட தொப்பியை கலட்டிட்டு தான் உள்ள போகணும். அது மஸ்ஜித், அவர்கள் அதை மாற்றி விட்டார்கள் அவர்களுடைய வணக்க ஸ்தலமாக. உள்ளே சென்று பார்த்தால் மிஹராப் இருக்குது. அந்த மிஹராபை பெரிய ஒரு அலுமாரி மாதிரி போன்ற ஒன்றை வைத்து அந்த மிஹராபை மறைத்திருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு ஓரத்தில் ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அவர்களை தேவிட் என்று கூறுவார்கள். அவர்கள் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய, அவர்களால் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு நபி தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதை மாற்றி தன்னுடைய செனகோக்காக யூதர்கள் மாற்றி வைத்திருக்கின்றார். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் வாழ்ந்த ஊர், அவர்களும் அவர்களுடைய மனைவி சாரா அலைஹி ஸலாத்து வஸலாம், அவர்களுடைய மகன் ஹதரத் இஸ்ஹாக், அவருடைய மனைவி ரிஸ்கா அல்லது லாயக்கா அலைஹி ஸலாத்து வஸலாம், அவர்களுடைய பேரன் யாகூப், அவர்களுடைய மனைவி, இந்த 6 பேர்களுடைய கபரும் அந்த ஹைப்ரோன் என்று சொல்லக்கூடிய பகுதியில மதீனத்துல் ஹலீல் என்று அந்த ஊருக்கு பெயர். அந்த ஊரிலே உள்ள மஸ்ஜிதுல் ஹலீல், ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மஸ்ஜித் என்று அந்த மஸ்ஜிதுக்குரிய பெயர். அந்த மஸ்ஜிதையும் கிட்டத்தட்ட இவங்க கைப்பற்றிட்டாங்க. இரண்டு ஓரங்களால அந்த மஸ்ஜிதுக்கு, இரண்டு திசைகளால் அந்த மஸ்ஜிதுக்கு பாதை, அந்த இரண்டு பாதையையும் அவர்கள் மறைத்து அந்த யூதர்களுடைய செக்யூரிட்டி கார்டு போடப்பட்டிருக்கின்றது. மேல் மாடி, அதாவது மின்பர் மெஹராப் உள்ள பகுதி முஸ்லிம்களுக்கு, அதனுடைய பின்பகுதி யூதர்களுக்கு. அதுவும் சமீபத்தில் தான், 1990 ரமதானுடைய காலத்துல ஒரு யூதன் பஜ்ருடைய நேரம், அங்குள்ள மக்கள் சஹரை முடித்து விட்டு பஜ்ரு தொழுவதற்காக வேண்டி அந்த மஸ்ஜிதுல் ஹலீலுக்குள்ளே வருகின்றார்கள். 1990 ஆண்டு ரமதானுடைய மாதம் 15 நோன்பாக இருக்கலாம். ஒரு யூதன் இருட்டுல ஒரு தூணுக்கு பின்னால ஒளிந்து மறைந்து இருந்து, இவ்வாறு நம்முடைய காத்தாங்குடியில் அந்த ஃபயரிங் நடந்ததோ அதே மாதிரி அந்த யூதன் தொழுகை நடக்கக்கூடிய நேரத்திலே தாறுமாறாக சுட ஆரம்பிக்குகின்றான். அந்த நேரத்திலே 28 இஸ்லாமியர்கள் ஷஹீதாகி விடுகின்றார். இது யூதர்களுடைய பெரிய ஒரு தந்திரம். ஏன், அதாவது எங்களுக்கும் இதுல பங்கு இருக்குது, உரிமை இருக்குது, அதற்கு நாங்கத்தான் இதை பாதுகாக்கலாம், இல்லாட்டி எதிர்காலத்தில் இவர்கள் வந்து அடிக்கடி தாக்குதல்களை நடத்துவார்கள் என்று ஒரு நாடகத்தை அவர்களாகவே திட்டமிட்டு ஏற்படுத்தி, அதற்கு பின்னால இன்று வரைக்கும் அந்த மஸ்ஜிதுடைய முன்பகுதி முஸ்லிம்களுக்கு, அந்த மஸ்ஜிதுடைய பின்பகுதி அவர்களுக்கு.
வருடத்தில் ஒரு 10 நாள் முழு மஸ்ஜிதையும் முஸ்லிம்களுக்கு கொடுப்பார்கள், இன்னும் ஒரு 10 நாள் முழு மஸ்ஜிதையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய நிபந்தன. ஹதரத் இப்ராஹிம் அவர்களுடைய மகன், அவர்களுடைய பேரன், அவர்களுடைய மனைவிமார்களும் அந்த மஸ்ஜிதுல் ஹலீலுடைய கீழ்ப்பகுதியில அண்டர் கிரவுண்ட் பகுதியில அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அடங்கிய இடமும் அங்கேயே, அதாவது மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு கொஞ்சம் வெளியில, குதுசுக்கு வெளியில, ஜோர்டான் இருந்து பலஸ்தீன் போற மேலையில் அந்த போர்டர்ல ஒரு ஓரத்துல ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கபரும் இருக்கின்றது, அது மஸ்ஜிதுக்குள்ளே இருக்குகின்றது. ஏன் கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய நம்முடைய ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்த பைத்துல் லஹம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியும் அந்த குதுஸ் பகுதியில இப்பொழுது பெரிய ஒரு தேவாலயம் ஒன்று கட்டி அந்த தேவாலயத்தை கிறிஸ்தவர்கள் நிர்வாகம் செய்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இப்படியே நாங்கள் பார்த்தோம் என்றால் கொதிசுடைய வரலாறு அது நேற்று முந்தைய தினம் உருவான வரலாறு அல்ல. பைத்துல்லா காபத்துல்லா உருவாகி 40வது வருடத்துல இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அநேகமான நபிமார்கள் இங்கே வந்து போயிருக்கின்றார்கள். 4 வேதங்களும் அங்கே ஓதப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்க யாரும் நிராசை அடையவும் முடியாது. இப்பொழுது அந்த ஊரை பிடித்துட்டாங்க, ஊரை பிடிச்சிட்டாங்க. அவர்களுடைய இஸ்ராயலுடைய தலைநகரமாக ஜெருசலத்தை மாற்றி விட்டார்கள். சமீபத்தில் சில வேல இந்த சோசியல் மீடியாக்கள்ல சில செய்திகள், பழைய செய்திகளையும் போட்டுடுறாங்க. இதுல நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏனென்றால் சில வருடங்களுக்கு முன்னால நடந்த சில வீடியோக்களை போட்டு இப்பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாவை மூடிட்டாங்க, அங்கே தொழுகையும் இல்ல, அங்கே ஜும்ஆவும் இல்ல, அங்கே அசானும் இல்லை என்பதை போன்று நாங்க இஸ்லாமியர்கள் நீதமாக நேர்மையாக இருக்கணும். எந்த நம்முடைய பேச்சோ செய்தியோ உண்மைக்கு புறம்பானதாக இருக்கவே கூடாது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சென்ற வாரம் கூட அங்கே ஜும்ஆ நடந்திருக்கிறது. அதற்கு முன்னாலே எங்களுக்கும் செய்தி ஒன்று கிடைச்சிச்சு, அவ்வாறு மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னால் உள்ள செய்தி இல்ல, மூடல்ல, ஜும்மாவுக்கு விட்டு இருக்கிறாங்க, ஜும்மாவுக்கு மக்கள் வருகிறார்கள். ஆனால் 4 புறங்களிலும் அவர்களுடைய கெடுபிடி, அவர்களுடைய செக் பாயிண்ட், அவர்கள் மிக கூடுதலாக செக் பண்ணி, அதோட மாத்திரம் அல்ல, நாம் அந்த ஊருக்கு சென்றிருந்த வேளையில சில வாலிபர்களை சந்தித்தோம். அவர்கள் சொன்னார்கள், எங்களோட லைஃப்ல இதுவரைக்கும் நாங்களே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனதில்லை. ஏண்டா, அவர்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, முழு முஸ்லிம்களுக்கும் அவர்களுடைய பிரதேசங்களுக்கு மத்தியில பெரிய தாப்ப கட்டி இருக்கிறாங்க. 30 அடி 40 அடி உயரமான தாப்பா, பல பில்லியன் கணக்கில பணத்தை செலவழித்து தாப்ப கட்டி இருக்கிறாங்க. அதாவது மதில் சுவர்களை கட்டி இருக்கின்றார்கள். ரமல்லா போன்ற பகுதியிலிருந்து யாரும் இங்கே வர முடியாது, இங்குள்ளவர்கள் யாரும் அங்கே செல்ல முடியாது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அனுமதி தருகின்றார்கள். ஆனால் உள்நாட்டிலே உள்ள இலட்சக்கணக்கான ரமல்லாவுல கிட்டத்தட்ட 15 லட்சம் இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள். அநேகமானவர்களுக்கு அங்கே வருவதற்குரிய அனுமதி இல்லை. எப்படி நிலைமை மாறிடுச்சு? உலகத்தில் அவனுக்கு எங்கேயுமே ஒரு அடையாளம் கூட இல்லை, ஒரு இஞ்சி நிலம் கூட இல்லை. ஆனால் பலவந்தமாக வந்து இந்த நாட்டுக்குள்ளே புகுந்து, அந்த ஊருக்குள்ளே புகுந்து, அந்த நாட்டுடைய பெயர் பலஸ்தீன, இப்பொழுது இஸ்ரேலுன்னு மாத்திட்டாங்க. எங்கட சில சகோதரர்களும் எடுத்தவுடனே இஸ்ரேல், இஸ்ரேல் அல்லது பலஸ்தீன், இஸ்லாமியர்களுடைய பழமையான நாடு, இஸ்லாமியர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த, நபிமார்கள் வாழ்ந்த, வளர்ந்த. ஹதரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அஃப்தினா பி மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமாக நீங்க எங்களுக்கு ஃபத்வா தாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அர்துல் மஹ்ஷரி வல் மன்ஷர், இது மஹ்ஷருடைய மைதானம், விசேஷமாக மஹ்ஷருடைய மைதானம். இந்த இடமும் மஹ்ஷருடைய மைதானத்திற்குள்ளே உள்வாங்கப்படும். வேற ரிவாயத்தில் வருது, மஹபத்துல் அன்பியா, நபிமார்கள் இறங்கிய இடம், வஹை இறங்கிய இடம். அதனால நபி அவர்கள் சொன்னார்கள், மைமூனா சொல்லுங்க மக்கள்கிட்ட, அங்கே வர சொல்லுங்க, அங்கே வந்து தொலை சொல்லுங்க, மற்ற எல்லா மஸ்ஜிதுகள்ல தொழுவதை விட அங்கே ஒரு தொழுகை 1000 தொழுகையை விட சிறந்தது என்று நீங்கள் கூறுங்கள் என்ற நபி அவர்களுடைய ஹதீஸ்
சஹிஹான கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிமார்கள் வந்து போன இடம், நபிமார்கள் வாழ்ந்த மரணித்த இடம், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் ஓதப்பட்ட இடம், ஹதரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மெஹராப். குர்ஆன்ல வருதே, குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மெஹராப், ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த மெஹராபுக்குள்ளே நுழையும் பொழுதெல்லாம் அங்கே விதவிதமான உணவுகளை பெற்றுக் கொள்வார்கள். காலையா மரியம் அந்நாளிஹாதா, மரியம் இந்த உணவு உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? நான் கொண்டு வந்து தரல, வேறு யாரும் இந்த இடத்திற்கு வர முடியாது, இந்த உணவு உங்களுக்கு எவ்வாறு கிடைத்தது? மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்வார்கள், காலத்துஹுவம் இந்தில்லா, இது என்னுடைய அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தந்தது. ஹதரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு யாருடைய எந்த உதவியும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமாக உணவுகளை அனுப்பி வைக்கின்றான். இந்த குதிரத்தை பார்த்த ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, சூரா ஆலே இம்ரான்ல அல்லாஹ் மிக விரிவாக குறிப்பிடுகின்றான். அந்த இடத்துல தான் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் உடனடியாக துஆ செய்கிறார்கள், ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியதன் தய்யிபா, யா அல்லாஹ் நான் வயோதிபத்தை அடைந்து விட்டேன், என்னுடைய மனைவியும் முதுமையை அடைந்து விட்டால், ஹதரத் மரியமுக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் உன்னால் உணவு கொடுக்க முடியும் என்றால், என்னுடைய இந்த தள்ளாடிய வயதுல உன்னால் எனக்கு குழந்தையை தரலாம் என்று துஆ செய்கிறார்கள். அநேகமாக முஃபஸ்ஸிரீங்களுடைய கருத்து, யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்கள் இந்த துஆவை அடிக்கடி ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியதன் தய்யிபா, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். இப்பொழுது அதற்கு பின்னால தான் அல்லாஹ் அவர்களுக்கு யஹ்யா என்ற ஆண் குழந்தையை கொடுக்கின்றான். அல்லாஹ்வே யஹ்யா என்ற நாங்க பேர் வைத்தோம், நாங்க உங்களுடைய குழந்தைக்கு பிஹுலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யா என்ற குழந்தை உங்களுக்கு நாங்க தரப்போகின்றோம், வலம் நஜ்அல்லஹு மின் கபலு சமியா, இதற்கு பின்னால நாங்க வேறு யாருக்கும் யஹ்யா என்று பெயர் வைத்ததில்லை. ஹதரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வணங்கிய மிஹராப் அந்த மஸ்ஜிதுல் அக்சாவுடைய அண்டர் கிரவுண்ட் பகுதியில் இருக்குது. ஹதரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அங்கே வைத்து தான் வளர்க்குகின்றார்கள். இது போன்ற நூற்றுக்கணக்கான அத்தாட்சிகள் உள்ள அந்த இடத்தையும் அவர்கள் வந்து பிடித்து விட்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு 2 கிழமைக்கு முன்னால் உள்ள ஹரம் ஷரீஃப்ல மக்காவுடைய இமாம் அவர்களும் இது சம்பந்தமான அவர்களுடைய குத்பா பிரசங்கத்துல இது சம்பந்தமாக பேசிவிட்டு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார்கள். முஸ்லிம்கள் யாரும் மனம் தளர தேவையில்லை, இந்த ஜெருசலமோ இந்த மஸ்ஜிது அக்ஸாவோ எங்களை கைகளை விட்டும் சென்று விட்டதுன்னு சொல்லி மனம் தளர தேவையில்லை, கட்டாயமாக நிச்சயமாக இது எங்களை கைகளுக்கு வரும். ஏன்? கடைசி காலத்துல ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் வருவார்கள், இறங்குவார்கள், என்றிலோ எங்கள் மினாரத்தில் பைதா, ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு வெள்ளை மினாரா, அந்த இடத்திலிருந்து ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் 2 மலக்குமார்களுடைய தோள்பட்டையில தன்னுடைய கைகள் தன்னுடைய கைகளை தாங்கியவர்களாக அவர்கள் வந்து இறங்குவார்கள். அந்த நேரத்தில் எக்காம சொல்லப்பட்டிருக்கும் ஒரு தொழுகைக்காக ஐசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே வந்து இறங்குவார்கள். ஹதரத் ஐசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட சொல்லுவார்கள், நீங்க தொழுக வைங்க. சொல்லுவார்கள், இல்லை இல்லை, உங்களோட இமாம் தான் உங்களுக்கு தொழுவிக்கணும், அவருக்காகத்தான் இக்காம சொல்லப்பட்டிருக்குது. ஏற்கனவே மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்திருப்பார்கள், அதனால் இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்தணும் என்பதற்காக ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் இந்த உம்மத்திலே உள்ள ஒரு மனிதர் என்பதற்காக ஹதரத் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து தொழுவிக்க சொல்லி அவர்களுக்கு பின்னால தொழுவார்கள் என்றும் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதனால் இது வெகு விரைவில் இல்லை, உலகத்துல நடக்கிற சில அடையாளங்களை காணக்கூடிய நேரத்துல வெகு விரைவுல கயாமனாளுடைய அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள் கிட்டத்தட்ட அநேகமானவைகள் ஏற்பட்டு விட்டன. பெரிய அடையாளங்களும் அல்லாஹ் நாடக்கூடிய காலத்துல வரும். அந்த நேரத்துல தான் ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் வருவார்கள். அவர்கள் வந்து விட்டால் உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள்.
குர்ஆன் கூறுகின்றது, வஇம் மின் அஹலில் கிதாபி இல்லா லயுமினன்ன பிஹி கப்ல மௌத்திஹி. அவருடைய மரணத்திற்கு முன்னால, ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால, எல்லா வேதவாசிகளும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் சொன்னது 100 to 1000 உண்மை, நம்முடைய நபி அவர்கள் சொன்னதும் 100 to 100 உண்மை. அதனால ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் வருவார்கள். அதற்கு முன்னால மஹதி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அறிமுகம் செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு பின்னால எல்லா இஸ்லாமியர்களும் ஒன்று சேருவார்கள். சிலவேளை அவர்கள் கொஞ்ச காலத்திற்கு பிடிக்கலாம், அல்லது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கலாம். இருந்தாலும் நாங்க இதிலிருந்து பாராமுகமாக இருக்க முடியாது. ஒன்றுமே இல்லாத ஒரு கூட்டம், ஒன்றுமே இல்லாத ஒரு சில மக்கள் வந்து அந்த நாட்டை பிடித்து, அந்த நாட்டில் பாதிக்கு மேற்பட்ட ஊரை நிலத்தை பிடித்து, முஸ்லிம்கள் முழு உலகளாவிய முஸ்லிம்களுக்கு சொந்தமான, முஸ்லிம்கள் உரிமை கொண்டாடக்கூடிய அந்த இடத்தையும் அவர்களுடைய தலைநகராக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இது சாதாரணமான விடயம் அல்ல. அல்ஹம்துலில்லா, உலகத்துடைய 114 நாடுகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதிலே நம்முடைய நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நாங்கள் நன்றி செலுத்தணும். அவர்களும் அதற்கு எதிராக சைன் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இதனுடைய சிறப்பையும் நாங்கள் விளங்கணும். இதற்கு எதிராக உலகத்துல ராஜதந்திர ரீதியில என்னென்ன முயற்சிகள் நடக்குகின்றதோ, மேல்மட்டத்துல அரசியல் தலைவர்களுடன் என்னென்ன மாதிரியான முயற்சிகள் நடக்குகின்றதோ, அதற்கு சாதகமாக ஆதரவாக நாங்களும் முயற்சிகளை மேற்கொள்ளணும். மறுமுனையில அல்லாஹத்துல துஆவும் செய்யணும். அதை விட கூடுதலாக அந்த மக்கள் மாஷல்லா, அந்த புதுசில் உள்ள ரொம்ப ஏகப்பட்ட மக்கள், மஸ்ஜிது அக்ஸான்றது இந்த மாதிரி சின்ன பள்ளி உண்டல்ல, கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் பரப்பளவுல அதனுடைய வெளித்தாப்பை கட்டப்பட்டிருக்குது. அந்த தாப்பைக்கு உள்ளால் கல்லால் கட்டப்பட்ட சின்ன சின்ன குடிசைகளும் வீடுகளும் இஸ்லாமியர்கள் தங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சில யூதர்கள் வந்து கோடிக்கணக்கில் பணத்தை தருவதாக கேட்டாலும் சொல்லுவாங்க, இல்லை நாங்க பட்டினியாக இறந்தாலும் சரி எங்களை இந்த இடத்தை யூதர்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று அந்த மக்கள் உறுதியாக அல்ஹம்துலில்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால விசேஷமாக அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்வோம். அவர்கள் அநியாயம் செய்யப்படுகின்றார்கள், அவர்கள் பயங்கரமான முறையில சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள். சின்ன 7 to 8 வயதுடைய சிறுவன், அவன் நிராயுத பணியாக இருக்கின்றான். 3-4 ஆயுதம் தரித்த அந்த ராணுவ வீரர்கள் வந்து அவனை கீழே புரட்டி அவனுடைய ஷூக்காலால மிரித்து அவனுடைய கழுத்தை நெசுக்குவதை நீங்க எல்லாம் பார்த்திப்பீங்க. இது ஒரு மிருகத்தனம் இல்லையா? உண்மையில வீரன்டா, அவன் டேம் ஆயுதம், இவன் டேம் ஆயுதம், அல்லது அந்த சிறுவன் ஆயுதம் இல்ல, நீயும் உன்னுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் களைந்து ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சண்டை பிடிக்கணும். அந்த இஸ்லாமியர்கள் ஒன்றுமே இல்ல கல்லை தவிர, இவர்கள் முழுக்க முழுக்க எல்லா வகையான வெப்பன்ஸை வைத்துக் கொண்டு ஏதோ பெரிய சாதனை செய்வதை போன்று முழு உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு முடியும் உண்டா? பொருளாதார உதவிகளையும் நாங்கள் செய்யணும். விசேஷமாக அல்லாஹ்ட்ட துஆவும் செய்வோம். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான்.